ஹலோ நண்பர்களே வணக்கம் என்னுடைய நேம் ரவிசங்கர் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு நண்பர் தான் கேட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பேஸ்ட்டா இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸ் பேஸ்ட்டானு கேட்டிருந்தாரு செம்ம டாபிக் ஆனால் ஏன்னா ரொம்ப நானும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தேடி 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 ஏஜ் எல்லாம் முடிஞ்சு ஏஜ் ஆகிடுச்சு இது மாதிரி போய் கேட்டால் உதவிப்பாங்க என்ன சரிங்களா ஓகே அது மட்டும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி பிடிச்சி முடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே டாப்பிக்ல வந்துலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பெஸ்ட்டாக ப்ரைவேட் ஜாப்ஸ் பெஸ்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் நான் பெஸ்ட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற கெத்து வந்து அது வேறு டிஃப்ரெண்ட்டு ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கிற கெத்து வேறு ப்ரைவேட் ஜாப்ஸையும் பெரிய ஆள் பிச்சை எல்லாம் எவ்வளோ பெரியாள் இருக்காங்க ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்க ப்ரைவேட் ஜாப்ஸ்லேயே இருந்து ஏசிஎல் இந்த ஐடி செக்டர்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சேலரிஸ்லாம் ஹையாக இருக்கும் காரு பங்களாஸ் வேலையாக இருக்கும் அதே மாதிரி டாமலா மேனுஃபேக்சரிங் இன்டஸ்ட்லாம் இருக்குறிங்கன்னா மேனேஜர் லெவலுக்கு மேலே போனாலும் நல்லா இருக்காங்க ஹையர் லெவலில் எல்லாம் வாங்கிட்டு பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து எல்லாருமே ஆனால் கொடுக்க மாட்டாங்க எதுக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்புக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதாவது ஃபஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பி கோட்டா எம்எல்ஏ கோட்டா இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிடும் ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே இதுக்கு முன்னாடி சில காலங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துட்டு இருந்துச்சு அப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுவோம் எழுதுவோம் லட்சக்கணக்கில் எழுதுவாங்க இந்த ஹால் டிக்கெட்லாம் வரும் லட்சக்கணக்கில் எழுதுனா அதில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா வர போஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பிசியில் ஒரு ரெண்டு போஸ்ட் வரும் எஸ்சியில் ரெண்டு போஸ்ட் வரும் ஓசியில் ஒரு போஸ்ட் வரும் பிசிபியில் ஒரு போஸ்ட் வரும் இந்த மாதிரி தான் வரும் அந்த போஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு அடிச்சிக்கிறதுக்கு ஆள் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நானே சொல்ல போனால் கிட்டக்கிட்ட நேவி செயலர் போ எக்ஸாம்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எழுதிருப்பேன் அட்டன் பண்ணிட்டு வேறு அதே மாதிரி செப்டம் டிஆர்டிஓ செப்டம் கிட்டக்கிட்ட அஞ்சு செப்டம் வரைக்கும் எழுதிருப்பேன் அசிங்கமாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரயில்வே போலீஸ் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரயில்வே அது அதுவும் அதுலேயும் எழுதியிருக்கேன் அப்புறம் அஷ்டன் லோகோ பைலட் அப்புறம் ரயில்வே டிரைவர் அந்த போஸ்ட்டுக்கும் ஒரு மூணு தடவை அப்ளை பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஜாப் கிடச்சிதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி கிடைக்கல ட்ரை பண்ணுன்னு சொல்கிறது வந்து தப்பு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துதுன்னா ஒரு பேராசையில் அப்ளை பண்ணிடுவேன் போய் எழுதிட்டு வந்துடுவேன் பட் அது ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன் ஒரு கான்ஃபிடென்ட் என்னென்னா அதுதான் ஓவர் கான்ஃபிடென்ட் வருவாங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும்னு ஆசை பட் ஆனால் என்ன அதுக்கு வந்து எதுவுமே எடுக்கலை ஒரு ஆசை தான் அதெல்லாம் தெரியுமா ஒரு ஆசை ஏன்னா மற்றவங்கள பார்த்து அவங்க சொல்லுவான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னு ஒரு ஆசை ஏன்னா வேலை செ டைமுக்கு தேவையில்ல வேலை வந்து ஃப்ரீயாக இருக்கும் எவனும் திட்டமாட்டான் நீங்கள் வந்து ரொம்ப ஓவரால் லீவ் போட்டு அது பண்ணாலும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க ப்ரெஷர் வந்து மேலே இடத்துலேருந்து மரிய பெருசாக ஒன்றும் இருக்காது நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணால் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாப் செக்யூர்டாக இருக்கும் பென்ஷன்லாம் வரும் இதுக்கு முன்னாடி பட் இப்போது அதெல்லாம் டிஃப்ரெண்ட் இப்போது சரி அதேமாதிரி ப்ரைவேட் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸ் என்னன்னா போட்டி போட்டி போட்டு வேலை செய்யணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவன் வந்து யாரை மதித்து வேலை செய்கிறானோ அவனுக்கெலாம் நல்லா காசு அதேமாதிரி ஒருத்தருக்கு எப்போவுமே தலை வழங்கி தான் இருக்கணும் சீனியர் மேனேஜர்ஸை நீங்கள் வந்து சார்னு கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அவங்களுக்கு மனசு இருக்கும் ஏன்னா சார்னு கூடாமல் இருந்தானே அப்படின்ற மாதிரி சில பேருக்கெலாம் அதேமாதிரி லீவ்ஸ் லீவு போகணுன்னா நீ ஒரு வா ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து சொன்னால் கூட அதுவும் கெஞ்சணும் போயிட்டு லீவ் வேணும் லீவ் வேணும் லீவ் வேணும்னு ஒரு அதே மாதிரி லேட்டாக போனால் உங்களோட அட்டண்டன்ஸ் ஹெச்ஆர் வந்து அவர் கொஞ்சம் சென்படுவார் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஊர் ப்ரைவேட் சைடில் இப்படி இருக்குது பட் சில கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ்லலாம் சில நிறைய கம்பெனிஸே இருக்குது ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்குது லீவ்ஸும் நிறைய கொடுப்பாங்க அதே மாதிரி டைமிங் வந்து கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க ஏன்னால் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சரி ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா ஓகே டைமிங் பார்க்க மாட்டாங்க லீவ்ஸு ரீஸ்னபுளாக இருந்துச்சா லீவ்ஸ் எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி சேல்ரிஸ் நிறைய கொடுப்பாங்க ஃபுட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப்ல இருக்கிற விஷயங்களும் இருக்குது பட் என்னென்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் ப்ரைவேட் ஜாப்ஸில் என்ன அவங்களுக்கு வேணால் இப்போது நீ இல்லைனா இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க இருக்கும்போதே வந்து சொல்கிறாங்க எனக்குலாம் இப்படிலாம் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி கொடுத்துருவாங்க அதுதான் நீங்கள் அதை அதை மீறிட்டிங்கன்னா உனக்கு தூக்கி போட்டு எடுத்துகிட்டு இன்னொரு ஆள் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ இப்போ இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடையாது அவனை தூக்கி போட்டு இன்னொருத்தன் பதினஞ்சாயிரம் இருக்கு வேணா எடுத்து உள்ளே போட்டு வேலை செஞ்சுப்பான் ஒரு வருஷம் இருக்கான அவனே அமைச்சிரும் இந்த மாதிரி தான் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பட் கவர்மெண்ட் ஜாப்பில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் ஜாப் என்னென்னா உங்கள் உங்கள் மேலே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக மெமோஸ் வரணும் நீங்கள் நிறைய தப்பு செஞ்சிருங்க அந்த தப்பு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மாதிரி எடுக்கிறதெல்லாம் இருக்கும் ஃப்ளெக்ஸிபிலிட்டி நிறைய இருக்கும் மரியாதை அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஜாபில் இருக்குமா அப்படின்னா டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து மரியாதையாக இருக்காங்களா பாவம் எத்தனை பேர் திட்டிருப்பீங்க நான் எத்தனை சரி நானே இருப்பேன் பாவம் சாரி போலீஸ்காரங்கெலாம் எத்தனை பேர் திட்டுறாங்க இந்த தள்ளுவண்டி கடங்காரெல்லாம் அசிஎம்சியமாக திட்டுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி போலீஸ்காரங்க திட்டு வாங்குறாங்க அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான் அது பஸ் டிரைவர்ஸ் யாரோ பண்ண தப்புக்கு அவங்கெல்லாம் திட்டு வாங்குறாங்க ஏன்னு சொல்ல போனால் ஆட்டோ நிற்கி பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ நிற்கிது பஸ் நிற்க முடியாதுனால அவன் பஸ்ஸுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோடு மேலே நிற்பாடுறாங்க அப்போது பின்னாடி போகிறவங்கலாம் வந்து பஸ் டிரைவர் வந்து திட்டுவாங்க எங்கே நிப்பாடி இருக்காங்க ஆனால் அவனுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோக்காரன் வந்து நிப்பாடி இருக்கானே அவனை திட்டமாட்டாங்க இதெல்லாம் பேசிக் திங்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்க திட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க கவர்மெண்ட் ஜாபில் போஸ்டெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான் சைக்கிள் மேய்ச்சிட்டு போயெல்லாம் போஸ்ட் கொடுத்துருவா இல்லையா இப்போ ஸ்டில் இன்னமும் சரி போஸ்ட்மேன் சில பேர்லாம் சைக்கிள் போட்டிகிட்டு இருக்காங்க ஓகே பட் அதில் என்னென்னா கவர்மெண்ட் ஜாப் இஸ் சேஃப் கொஞ்சம் வந்து செக்யூர் ஜாபாக இருக்கும் இன்னொன்று கொஞ்சம் மரியாதை இருக்கும் கலெக்டர்ஸ் எம்ஆர்ஓஸ் விஆர்ஓஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கும் அவங்க வந்து போனாலே வந்து எல்லா மரியாதை கொடுக்குறது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க தேர்ட் பார்ட்டி விசிட்டாக போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேறு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் மரியாதை அப்படி கூடிய ஜாப்ஸும் இருக்குது மரியாதை இல்லாத ஜாப்ஸும் இருக்குது ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே ஒருத்தர் நீங்கள் ஆல்வேஸ் சலாம் தான் குட் மார்னிங் சொல்லலைனா கூட கோச்சிப்பாங்க தெரியுமா நிறைய கம்பெனிஸில் மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போயாவது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து விஷ் பண்ணலை அவங்கள வந்து நீங்கள் மதிக்கவே இல்லை அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் அர்த்தமாக அடுத்த வருஷம் அப்படிசல் கிடையாது உங்களுக்கு ஜீரோ நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாப் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது சூட் ஆகுது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னால் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ண நல்லா வந்து எப்படின்னா உழைக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரைவேட் ஜாப்ஸாக இன்டர்வியூ போகிறீங்க இல்லைன்னு அவங்க மைண்ட் செட் நல்லாயிருக்கு உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது நான் மைண்ட் செட் நல்லா இருக்கா எடுத்துருவாங்க மைண்ட் செட் நல்லா இல்லையா என்னென்ன கண்ட கேள்விலாம் கேட்டு நான் சாங்க வெளியே டிஃப்ரென்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் ஜாப்ஸ் என்னால் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸுலாம் ப்ரிப்பேர் ஆகி படிக்க முடியாது கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது அப்படின்னா ப்ரைவேட் ஜாப்ஸ் ஒன்று பண்ணுங்கள் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்கள் விரும்புகிறவர்களும் பண்ணுங்கள் இல்லையா சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இதில் பட் கவர்மெண்ட் ஜாபாக நிறைய போய் செட்டில் ஆகி உட்காந்துட்றேன் எனக்கு வேறு எந்த ஒரு ஆசை இல்லை அப்படின்னா அதில் போய்ட்டு கவர்மெண்ட் ஜாபில் உட்காருங்க பட் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கூப்பிட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க இருக்கும் ப்ரைவேட் ஜாப்ஸாவது அட்லீஸ்ட்டு யார் ஹைரிங் யார் ஹைரிங்னு போட்டு ஏதோ ஒரு சம்பத்துக்காக கூப்பிடுவாங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்றது அப்படின்னால கூப்பிட மாட்டாங்க ஓகே என்னோடய கருத்து நான் சொன்னேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்துடாதீங்க பாய்